வணக்கம் நண்பர்களே. நேற்று ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய எல்லைப் பகுதியான ஆதம்பாலம் அருகில் தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே மீன்பிடித்து கொண்டிருந்த போது இலங்கை படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு துப்பாக்கியால் சுட்டதில் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 21 வயதான பிரிட்ஜோ என்ற இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் சரோன் என்ற மீனவர் படுகாயமடைந்தார். இதுவரை 700 மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனராம். கடலில் மீன் பிடிக்கும் தமிழக மீனவர்களை தாக்குவதும் அவர்களின் வலைகளை அறுப்பதும் அத்துமீறுவதும் தொடர்கதையாக உள்ளது. இதுவரை எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு இரு நாடுகளுக்கிடையே சுமூகமான தீர்வை ஏற்படுத்த மேற்கொள்ளவில்லை. இலங்கை கடற்படையின் அட்டுழியத்திற்கு கடைசி இழப்பாக பிரிட்ஜோவே இருக்க வேண்டும் என்றும் இதற்கான முயற்சியை மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் தங்கச்சி மட மீனவர்கள் ஆவேசமாக கூறியுள்ளனர். நன்றி.